அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான் வந்து நம்ம முன்னோர்களுக்கு ஓதி அதை சாட்டலாமா? ஒரு சிலர் சாட்டலான்னு சொல்கிறீங்க, ஒரு சிலர் வந்து ஈசால் தவாப் செய்யலாமா, அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஓதி அவங்களுக்கு நன்மை போய் சேர்கிற மாதிரி பண்ணலாமா, பஹஷ் பண்ணுறதுன்னு கூட ஒரு சிலர் சொல்வீங்க. இந்த மாதிரி வந்து ஏற்றுக்கப்படுமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க. குரானின் குரல் நூறு வந்து மாத இதழிலிருந்து மாதம் மாதம் வருது. இதில் வந்து வாசகர்கள் கொஷின் எழுதி அனுப்பலாம். ரொம்ப பெரிய சேவை செஞ்சிட்ருக்காங்க இவங்க. நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட மார்க்க ரீதியாக அவங்களுக்கு கொஷின் எழுதி நம்ம அனுப்பணுன்னா அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. எப்படி எழுதி அனுப்பணுன்றதை கூட அவங்க புக்கில் ஏதாவது ஒரு பேஜில் வந்து சைடில் கீழே கொடுத்துருப்பாங்க. நான் ரொம்ப வருஷமாக படிச்சிட்ருக்கேன் இந்த புக்கு. அந்த புக்கில் ஒருத்தர் எழுதி அனுப்பியிருக்காரு, முன்னோர்களுக்கு குரான் ஓதி சாட்டுவது செய்யலாமா, அவங்களுக்கு அந்த நன்மை போய் சேருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, குரான் மோதி முன்னோர்களுக்கு நீயத் செஞ்சு அவங்களுக்கு நம்ம நன்மை போய் சேர்றபடி அல்லாஹ் தாலாட்ட துவா கேட்டால் அந்த நன்மை அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லை. குரான் ஓதுறது மட்டும் இல்லை, குர்பானி கொடுக்கறது, மார்க்கத்தில் என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கோ ஹலாலான வகையில் சதகா பண்ணுறது, நாலு பேரை கூப்பிட்டு உணவு அளிக்கிறது, இது எல்லாமே வந்து அவங்களுக்காக செஞ்சு நன்மை அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நீயத் வச்சா கண்டிப்பாக போய் சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, இன்னமல் அமலு பின்னியாத், உங்களோட நீயத் தான் உங்களோட அமலை அமல் வந்து உங்களோட நீயத்தை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்களுக்கு நீயத் வச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம். அல்லாஹ் நமக்கு அனுப்பி தருவோம். ஜஸாகல்லாஹு கைரா.